சிசி கிச்சன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பால்கோவா செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை ஊற்றிக்கலாம் பேனில். பால் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு பொங்கி வர கட்டத்துக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வருது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொங்கி மேலே வருது. ஆடெல்லாம் மேலே வந்துட்டு இந்த டயத்தில் அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சாச்சு. பாருங்க நல்லா பொங்கி வந்து கொதிச்சு நல்லா வந்துட்டு இந்த டயத்தில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்தளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா சுண்டி வரணும் பால். நான் சுண்ணதுக்கப்புறம் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு திக்காக இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலெல்லாம் ஆடை பிடிச்சி வரும். அது விட்டுறாதீங்க, நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. சைடில் ஆடை உள்ளதெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுண்டி வந்துட்டு தெரியும். நல்லா சுண்டி வந்துட்டு பால்கோவா ஸ்டேஜுக்கு நல்லா வந்துட்டு இந்த டயத்தில் என்ன பண்ணணும்னா ஜீனி போடணும். ஜீனி வந்து உங்களுக்கு எவ்வளோ தோவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா அடி பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த டயத்தில் தான் நல்லா கை விடாமல் திண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த டயத்தில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அதை போட்டிட்டு அது கரைஞ்சி வரும். நீங்கள் பயப்பட வேணாம். ஒன்றாவது பாருங்க நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்குது. பாருங்க நல்லா கரைய ஆரம்பிக்குது. பாருங்க இந்த டயத்தில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கும். இன்னும் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன், நல்லா அடி பிடிக்கும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. சுகர் போட்டதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஃபஸ்ட்டு நெய் போட்டோம்ல அதேமாரி இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை பாருங்கள் நல்லா அடி பிடிக்குது. பாருங்கள் நல்லா பால்கோவா ஸ்டேஜுக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா பால்கோவா மாதிரி கரெக்டாக வந்துருக்கு. அடி பிடிக்கும். இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிச்ச பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பிஸ்தா நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு இஷ்டம்னா பாதாம் முந்திரி கூட நறுக்கி போட்டுக்கலாம்.